हेलो गाइस, वेलकम टू पद्विक्षा। सो नम्म लास्ट वीडियोस कॉस्ट कॉन्सेप्टना एन्नन्नु पाथोम। सो द नेक्स्ट कॉन्सेप्ट इन अकाउंटिंग कॉन्सेप्ट इस अकाउंटिंग पीरियड कॉन्सेप्ट। अकाउंटिंग पीरियड कॉन्सेप्ट अप्पडीना एन्नन्ना, इप्पो नम्मलुक्कु वंदु जनवरी टू डिसंबर दा नम्म एल्लारुम फॉलो पण्रोम। सो जनवरी टू डिसंबर आच्चुना वन इयर कंप्लीट आगुम। अडुत्त इयर जनवरिलिरुंदु नेक्स्ट इयर द न्यू इयर स्टार्ट्स। So, அதேமாரிதா accounting period concept, but with the slight changes, 1st April to March 31st தா accounting period, that is financial year, ஒரு சில companies, a few companies, they will follow the financial year. And ஒரு சில companies, 6 months கு financial years follow பண்ணுவாங்க. So, that is maybe from 1st January to 30th June, ஆர் ஜூலை டு டிசம்பர். ஸோ இந்த மாதிரி லைக் எந்த இயர் அவங்களுக்கு ஃபாலோவிங் இயர் ஃபினான்ஷியல் இயராக எடுத்துக்கிறாங்களோ அந்த இயர் தே வில் ஃபாலோ. ஸோ வில் சி வாட் வில் பி ஹேப்பனிங் இன் அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட். அக்கௌண்டிங் பீரியட் ரெஃபர்ஸ் டு த ஸ்பேன் ஆஃப் டைம் அட் த எண்ட் ஆஃப் விச் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அன் என்டர்பிரைஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் டு நோ வெதர் இட் ஹாஸ் ஏர்ன்ட் profits or suffered losses during that period. So the same meaning accounting period na na sonna mari edho oru year follow panni, even in few company they will follow calendar year follow pannuvanga financial year and the so called fiscal year. So indha mari and the calendar adala paakkaduk munadi just we'll see what is accounting period. ஸோ இப்போ இந்த அக்கௌண்டிங் பீரியட்னா என்னென்னா, அது ஒரு ஒரு காலகட்டம் அப்படின்னு வச்சுப்பாங்க. ஸோ இந்த இந்த டைம்லேருந்து இந்த டைம் அந்த இயர் எண்ட் ஆகும். அந்த இயர் எண்ட் ஆகும்போது அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கால்டு ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். ஸோ இது மூணுத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கு, லாஸ் ஏர்ன் பண்ணியிருக்கா, என்ன பொசிஷனில் இருக்குது கம்பெனி, என்ன பொசிஷனில் இருக்குன்றதை அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த இயர், எவ்ரி இயர் அட் த எண்ட் ஆஃப் த எவ்ரி ஃபினான்ஷியல் இயர் ஆர் கேலண்டர் இயர் ஆர் எனி இயர் த கம்பெனி ஃபாலோஸ், அந்த டைமில் எல்லா கம்பெனியுமே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அந்த கம்பெனி லாஸில் இருக்கா, ப்ராஃபிட் எடுத்திருக்கா, ஆர் என்ன பொசிஷனில் இருக்குது. ஸோ இன்கேஸ் இஃப் இன் கேஸ் த பர்டிகுலர் கம்பெனி அந்த கம்பெனி வந்து லாஸ் சஃபர் ஆகியிருக்கு அப்படின்னா, ஓகே அவங்க அந்த டைமில் தே நீட் டு டேக் டெசிஷன் பிஃபோர் ஸ்டார்டிங் த நியூ இயர். அடுத்த இயர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அவங்க அந்த டெசிஷன்ஸை எடுத்தாகணும். என்ன மாதிரி டெசிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெசிஷன்ஸ் லைக் கம்பெனியை க்ளோஸ் பண்ணலாமா, ஆர் கம்பெனியில் இப்போ இந்த லாஸ் வந்ததுக்கு எப்படி அதை நம்ம சரிப்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ அந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்க்காக தான் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி என்ன பொசிஷனில் இருக்குன்னு கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் இயர்லேருந்து இந்த இயர், ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸ் கம்பேரிசன்ஸ் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸ் வந்து கம்பேர் பண்ணி, ஓகே அடுத்த போன வருஷம் அவ்வளோ நல்லா இருந்தது, இந்த வருஷம் ஏன் லாஸ் வந்துச்சு அப்படின்றத பார்ப்பாங்க. இல்லைனா ப்ராஃபிட்ஸே வந்திருக்கு, கம்மியாக ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கு, ஓகே ஏன் அந்த ப்ராஃபிட்ஸ் கம்மியாக வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டெசிஷன்ஸ் எடுத்துகிட்டு லிஸ்ட் ஜாடவுன் பண்ணிவிட்டு அதை வச்சு நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்ளமேட்டிக்காக சுச்சுவேஷன்ஸ் எப்படி சரிப்படுத்தலாம், இப்படி லாஸ் வந்ததுன்னா என்ன பண்ணலாம், அப்படியெல்லாம் அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்டில் தி வில் டூ. ஸோ அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட் எல்லா கம்பெனியுமே ஃபாலோ பண்ணுவாங்க அட் த எண்ட் ஆஃப் த எவ்ரி இயர். ஸோ தே வில் ப்ரிப்பேர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை வச்சு ப்ராஃபிட் வந்திருக்கா லாஸ் வந்திருக்கான்னு கண்டுபிடிக்கிறது, அது இட்ஸ் அ பர்டிகுலர் திங். அதை தவிர ஃபினான்ஷியல் பொசிஷன், இப்போது இந்த கம்பெனி ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, ஸோ வி வில் கண்டினியூ, நம்ம இன்னும் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் கம்பெனியை, நியூ பில்டிங் வாங்கலாம், அசட்ஸ் நிறையா வாங்கலாம், மிஷினரி மாற்றலாம். ஸோ இந்த மாதிரி ஃபியூ டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த இயர் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஹவு டஸ் இட் ஒர்க்? கேலண்டர் இயர் அப்படின்னா ஜென்ரலாக 1st January to 31st December. ஸோ அதுதான் கேலண்டர் இயர். இன் எவ்ரி கண்ட்ரீஸ் நியூ இயர் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து லைக் தே வில் ஃபாலோ ஏப்ரல் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி ஃபியூ இது
பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா கேலண்டர் இயர் அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணுறது தான். நியூ இயர் வந்தால் ஜான்வரி ஃபஸ்ட் நியூ இயர். ஸோ எவ்ரி இயர் தே வில் ஃபாலோ திஸ் ஃபஸ்ட் ஜான்வரி டு 31st டிசம்பர் இஸ் த ஒன் இயர். ஃபினான்ஷியல் இயர், ஸோ அக்கௌண்டன்சி அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு ஒரு கம்பெனிக்கு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன மாதிரி டெசிஷன்ஸ் எடுப்பாங்க, எப்போ டெசிஷன்ஸ் எடுப்பாங்கன்னா ஈவன் அட் த 31st மார்ச். ஸோ 31st மார்ச் எப்படின்னா, ஸோ அந்த இயர் ஸ்டார்டிங்கே அவங்க ஃபஸ்ட்டு ஏப்ரலில் ஆரம்பிப்பாங்க. ஸோ ஏப்ரலில் ஆரம்பித்து அதுக்கு அடுத்த கரெக்டாக அதுக்கு அடுத்து வர ஃபாலோயிங் இயர், தட் இஸ் 2019 ஏப்ரலில் ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2020 31st மார்ச்சில் அந்த இயர் ஃபினான்ஷியல் இயர் ஃபினிஷ் ஆகி அகெயின் 2020 1st ஏப்ரல்லேருந்து அவங்களோட நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகியிருக்கும். ஸோ தட் இஸ் இது இதுதான் ஃபினான்ஷியல் இயர். ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் இயர் ஃபாலோ பண்ணும்போது எவ்ரி இயர் 31st மார்ச் அவங்க அந்த அக்கௌண்டிங் பீரியட் இதை முடித்து ஒரு வருஷத்தை முடித்து தே வில் ப்ரிப்பேர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதை வச்சு ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸ் என்னென்னு பார்ப்பாங்க. ஸோ ஒன்று ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிப்பாங்க. இது வந்து இட்ஸ் அ ஃபினான்ஷியல் இயர். இதையும் ஒரு சில கம்பெனிஸ் இதை மேஜராக எல்லா கம்பெனிஸ் ஃபாலோ பண்ணுறது. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிஸ்கல் இயர். ஃபிஸ்கல் இயர் அப்படின்னா த ஹாஃப் ஆஃப் 6 மந்த்ஸ் ஆஃப் த இயர் அதுதான் ஃபிஸ்கல் இயராக எடுத்துப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1st ஜான்வரி to 30th ஜூன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்பேன் ஆஃப் டைம் ஆஃப் 6 மந்த்ஸ். ஸோ அந்த 6 மந்த்ஸை தான் அவங்க எடுத்துப்பாங்க. சிக்ஸ் மந்த்ஸ் எவ்ரி 6 மந்த்ஸ் அவங்க அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை க்ளோஸ் பண்ணி அந்த கம்பெனியோட டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. So at the end of the 30th June, they will just close the financial statements, they will just close the accounting books, and on the time la adha close panite adha decisions edupanga. So company vandu profit la irundhadna decisions maathuvanga, loss la iruka ena major decisions edukonu paapanga. So andha mari 6 months period ku பண்ணுவாங்க. ஸோ த நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜூலை தானே. ஸோ ஜூன் முடிஞ்சு ஜூலை வருதுன்னா ஜூலை ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி அகெயின் த இயர் என் வில் த இயர் வின் எண்ட் அட் December 31st. ஸோ அந்த மாதிரி 6 மந்த்ஸ் எவ்ரி கேப்பில் பண்ணுறதும் ஒரு சில கம்பெனிஸ் தே ஆர் ஃபாலோவிங். ஸோ இதுதான் அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட். அண்ட் அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட் இஸ் அ பேசிக் கான்செப்ட், எல்லா அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கணும். So this is the basic meaning I have given. If you have doubts irundhadna kandipa comment section la doubts kelunga, na ungala kandipa reply pannuven. And next videos la next concepts paakalam. Until then, bye.